எல்லோருக்கும் காலை வணக்கம். இது மாணவர்களுக்கான பதிவு. நேற்று எங்கள் பிரின்ஸிபல் முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் மாணவர் வந்து நின்றுருக்கார் ரூமில். அப்போ வந்து வாப்பா உள்ளவான்னு கேட்டிருக்காரு. அப்போ அவன் சொல்லியிருக்கான், நான் எதுக்கு வந்திருக்கேன் ஏன்னு நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். அவர் அதிர்ந்து போய், சரி உள்ளவா, எதுக்காக வந்திருக்க என்னன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், எனக்கு 200 வரைக்கும் எழுத தெரியும், தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அவர் சந்தோஷப்பட்டு ஒரு பேப்பரை கொடுத்து, எழுது பார்ப்போம், நல்லா எழுதுறியான்னு பார்ப்போம், கரெக்டாக எழுதுறியான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு எழுத கொடுத்துருக்காரு. அவன் கரெக்டாக எழுதிட்டே வந்திருக்கான். எழுதி வரும்போது அவன் கேட்டிருக்கான், இந்த இடத்துல இந்த நம்பர் வரும், இதுக்கடுத்து என்ன வரும், ஒரு 20 லைன் கழித்து இது என்ன வரும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கான். அவர் ஆச்சரியப்பட்டுட்டார், சந்தோஷப்பட்டார். அதனால் மாணவர்களே, உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது. உங்களுக்கு என்ன திறமைகள் இருந்தாலும், என்ன விஷயம் தோணுனாலும், உங்களுக்கு பாசமானவங்கிட்ட, அவங்க ஆசிரியராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு திறமைகள் வெளிக்கொணரப்படும், நீங்கள் பெரிய ஆளாக வந்துடுவீங்க. ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர் வந்து பிரின்ஸிபலில் பார்த்து பயப்படுவாங்க. சிலர் பயப்படுறதுக்கு வேலையே இல்லை. எல்லாமே உங்களெல்லாம் நல்ல எண்ணத்து உங்களெல்லாம் நல்லா உருவாக்கணும்னு எல்லோரும் நினப்பாங்க. அதனால் பெரிய ப்ளஸ் டூ மாணவராக இருந்தாலும் சரி, உங்கள் விஷயங்களை, உங்கள் எண்ணங்களை வந்து ஆசிரியர்கிட்டையாவது, அம்மா அப்பா நண்பர்கள் யார்ட்டையும் தெரியப்படுத்துங்க. நீங்கள் திறமைகள் வெளிக்கொணரப்படும் போது நீங்கள் பெரிய ஆளை வந்துடுவீங்க, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிடலாம். தேங்க்ஸ். நன்றி, நன்றி, நன்றி.